ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோஸ் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். 3 விசில் வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகுளுத்த பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக அடுப்பு ஆனில் இருக்கும்போது மிளகாய்த்தூள் போட்டோம்னா கரிஞ்சிரும், கலர் கிடைக்காது, பார்க்க நல்லா இருக்காது. அதனால் அந்த எண்ணெயோட சூடு தணியறதுக்காக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். போட்டு உருளைக்கிழங்கு போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு கை அளவு தண்ணி தெளித்து திரட்டி விடவேனா அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்மில் வந்து ஒரு 3 நிமிஷம் வைங்க. அப்போ தான் வந்து உள்ளே வந்து உப்பு சாரும். நல்லா உப்பு பிடிக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம சும்மா வதக்குனாலே போதுமானது தான். உள்ளக்காய் வந்து சப்புன்னு இருக்கும். இப்படி தண்ணி தெளித்து வேக வைக்கும்போது உள்ளக்காய் நல்லா உப்பு காரம் எல்லாம் சார்ந்திருக்கும். தண்ணி நல்லா வத்திருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே எண்ணெய் தண்ணியாக இருக்குது. அது நம்ம ஊற்றின தண்ணி எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மோர் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மோர் குழம்புக்கு தான் செஞ்சுருக்கேன். இதுவும் கோவக்காய் ஃப்ரையும் செஞ்சுருக்கேன். ரெண்டுமே ஒரு நல்ல காம்பினேஷன். தயிர் சாதம், மோர் குழம்பு ரெண்டுக்குமே. இப்போ கொத்தமல்லி கீரை போட்டு திரட்டி விட்டு இறக்கிடுங்க. இது நல்லா காரமாக செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.